ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது அப்படின்ற அப்டேட் நேற்றே கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மத்தியானம் 3 மணிக்கு அதோட டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகுது. இதை எப்படி புக் பண்ணணும்? இப்போ என்னோட அப்பாவுக்கு வந்து வயசு 70 வயசு ஆகுது, நான் அவர் கூட கூட்டிட்டு போகலான் இருக்கேன், போக முடியுமா, எப்படி புக் பண்றது அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த டிக்கெட் புக் பண்றதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸும் என்ன மாதிரி ப்ரூஃப் வேணும் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, 300 ரூபாய் தரிசனத்துக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனுக்குமான டிஃபரன்ஸ் பத்தி போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். நிறைய வீடியோஸ் வந்து கம்பாரிசன்ல நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சஜஷனா வந்து அது இருக்கலாம். அதுக்காக தான் தொடர்ச்சியா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட ஆதரவு இன்னும் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்மளால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். புதுசா திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு கூட நிறைய கைட்லைன்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருந்து கிடைக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதோட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்த டிக்கெட்ல மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை தான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரூல் வந்து வச்சிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கூட அட்டண்டடா போகக்கூடியவங்க அவங்களோட ஸ்பௌஸ், இப்போ வந்து ஹஸ்பண்ட் போறாங்கன்னா ஒய்ஃபும், ஒய்ஃப் போறாங்கன்னா ஹஸ்பண்டும், அந்த மாதிரி தான் அவங்க ரூல் வச்சிருக்காங்க. இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 70 வயசுனா அவங்க ஒய்ஃபுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது தான் டிடிடி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் ரூலாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்தவங்களாகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும் பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளட் ரிலேஷன்னா யார் யார் வருவாங்கன்னா, அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பசங்க, பொண்ணு பையன் அவங்க, அதே மாதிரி பேரன் பேத்தி, ஸோ கூட பிறந்தவங்க, அந்த சீனியர் சிட்டிசன் கூட பிறந்த தங்கச்சி அக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட வந்து அட்டண்டடாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுவே வந்து இப்போ என்னோட அப்பாவுக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகணும், அப்பாவுக்கு 70 வயசு ஆகுது ஆனால் எனக்கு வந்து 40 வயசு தான் ஆகுது, நான் எப்படி அவரை கூட்டிகிட்டு போக முடியும், ஏன்னா எனக்கு வந்து 50 வயசு ஆகலை, நான் 40 வயசு தான் ஆகுது, எப்படி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொன்ன சஜஷனான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் 50 அப்படின்ற ஏஜை மென்ஷன் பண்ணி உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் தர்ஷனத்துக்கு போகும்போது அவங்க ஜஸ்ட் ஆதார் நம்பர் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, இல்லை அப்பாவால் தனியாக வந்து வர முடியாது, ஸோ அதனால நான் தான் வந்து அவரை கூட்டிகிட்டு வரணும். ஸோ சேம் அதனால அந்த மாதிரி ரீசன் நீங்கள் வந்து சொல்லலாம், அதனால தான் என்னோட ஏஜ் வந்து நான் இப்படி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் தாத்தா பாட்டி கூட 11 வயசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து டிக்கெட் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தர்ஷனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு இப்போ 3 o'clock உங்களுக்கு 3 மணிக்கு தான் டெய்லியும் வந்து சீனியர் சிட்டிசனுக்கான தர்ஷன் வந்து 3 மணிக்கு, ஸ்பெஷலான நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷன் டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிரம்மோற்சவம் வருது இல்லையா, 27ஆம் தேதியிலேருந்து, ஸோ 26ல இருந்து உங்களுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசனுக்கான தரிசன டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆகுறதுலையும் இந்த டேட் எல்லாமே பிளாக்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மற்ற நாட்கள்ல மத்தியானம் 3 மணிக்கு இதோட தரிசன டைமா கொடுப்பாங்க. நீங்க 1 மணி 2 மணி இந்த மாதிரி கூட ரிப்போர்ட்டிங் வந்து ஆகிடலாம். அங்கே போய் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, நீங்க சேர் இருக்கும். இப்போ 300 ரூபாய் தர்ஷன்லாம் நீங்க போறீங்கன்னா நின்றுட்டே அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கும், பட் இங்க அப்படி கிடையாது, உங்களை வந்து உட்கார வச்சிருவாங்க, ஒரு பேட்ச் பேட்சா பிரிச்சு உட்கார வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 12 மணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள முன்னாடி 1 மணிக்கு வந்தவங்க, 2 மணிக்கு வந்தவங்க, அந்த மாதிரி பேட்ச் பேட்சா பிரிச்சு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் நின்றுட்டு அவங்களால எல்லாம் முடியாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. அங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றாங்க, வாட்டர்லாம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த வெயிட்டிங் ஹால்ல உங்களுக்கு இருக்கும். கரெக்டா 3 மணி ஆகும்போது ஷார்ப்பா வந்து உங்களை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்க வந்து அப்படியே பொறுமையா நடந்து போய்க்கலாம். இல்லை நீங்கள் அட்டண்டன் இல்லாமல் தனியாக போயிருந்தீங்கன்னா கூட அங்கே கூட கேட்டிங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேம் அதே தான். எனக்கு வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணியிருக்கு, கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கு, என்னால் வந்து 300 ரூபாய் தர்ஷன்லாம் போக முடியாது அப்படின்றவங்களும் உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி இந்த தர்ஷனத்தில் போகலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது, அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதோட புக்கிங் பற்றி பார்க்கலாம். புக்கிங்கில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நான் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கிங்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டில் செப்டம்பர் மாதத்துக்கான அப்படின்னு சொல்லி கொடுத்து கிளிக் இயர் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஃபார் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு
கிளிக் இயர் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இங்கே கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க, சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் கேசஸ், டிஃப்ரெண்ட் டேபிள், மூணு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனை செலக்ட் பண்ணிங்கன்னா சீனியர் சிட்டிசன் கொடுத்துட்டு பக்கத்தில் ஏஜ் வந்து பாருங்க 65 வயசு நீங்கள் வந்து கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஏஜ் வந்து 65 கொடுக்கணும். இதில் உங்கள் கூட போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதே டிக்கெட்டில் தான் நீங்கள் புக் பண்ணணும். எஸ் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தான் போகணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும், ஏஜ் ப்ரூஃப்காகன்னு கொடுத்துருப்பாங்க. அப்லோடட் ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்கள் தர்ஷனுக்கு போகும்போது ரிப்போர்ட்டிங், அந்த தர்ஷன் ரிப்போர்ட்டிங் பிளேஸில் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்கணும். இதில் சொல்லியிருப்பாங்க ஸ்பௌஸ் மட்டும்தான் அட்டண்டடாக வர முடியும்ட்டு, பட் வந்து பிளட் ரிலேஷன்ஸை அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா இல்லைனா அம்மாவுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டண்டன்ட் ரெக்கார்டில் எஸ் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துக்கோங்க, நோ வந்து கொடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செப்டம்பர் மாதம், இதை நான் ஓல்டு ஒன்னால் உங்களுக்கு மே மந்த் காட்டுது. செப்டம்பர் மாதத்தோட எல்லா டேட்டுமே வந்து அவைலபிள்ஸ் இருக்கும். அதில் எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மாற்றுத்திறனாளினா மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசபிலிட்டி என்ன, நீங்கள் என்ன வகையான மாற்றுத்திறனாளி, எத்தனை பர்சன்ட் அப்படின்றத உங்களோட ஐடி கார்டில் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கும் அட்டண்டன்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் இதில் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்ரிம் ஹேவிங் த டிசபிலிட்டி பர்சன்டேஜ் மோர் தென் 20% ஆர் ஒன்லி அலவுட். ஸோ 20%க்கு மேலே நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான டிசபிலிட்டிஸ் அந்த சர்டிஃபிகேட் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். தரிசனத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போகணும். இதை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்க இந்த டிசீஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு அப்டேட் தான் அந்த ஸ்பெஷல் தர்ஷனில் உங்களுக்கு வருது. ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் வந்து உங்களுக்கு 3 மணிக்கு தான் வந்து இருக்கும். எல்லா நாளுமே ஸ்லாட் வந்து 3 மணிக்கு தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பை கிளிக்கிங் கண்டினியூ அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளிகினிமோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் அட்டண்டன்ட் தேவை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். நான் வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தனால எனக்கு வந்து இங்கே செகண்ட் காலம் வந்து காட்டலை. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்டண்டன்ட்க்கு வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ரிலேஷனில் செல்ஃப் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ட்ல வந்து யாருன்னு கேட்டிருப்பாங்க, ஸ்பௌஸ் அப்படின்றது இருக்கும். பிளிகிரிமோட நேம், அவங்களோட வயசு 65 வயசு இருக்கணும். ஜெண்டர் கொடுத்துட்டு அவங்களோட ஃபோட்டோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கணும். ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. புக்கிங்க்கு நம்ம வந்து ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து இங்கே ஆதார் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோவில் உங்களோட கேமராவில் நல்லா ஃபோட்டோ ஒன்று எடுத்து இந்த இடத்துல அப்லோடுன்ற இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் பண்ணி அப்படியே வந்து அப்லோடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க பிளிக்ரீம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் புக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் புக் பண்ணுறது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்டண்டடாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து இதிலே புக் பண்ணுங்கள். புக் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிற டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ப்பாக 3:00 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே யாருக்கு புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடி நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் காப்பியும் ஆதார் காப்பியும் என்றைக்கு தர்ஷனோ அன்னைக்கு போகும்போது கொண்டு போங்க. ரொம்ப ஃப்ரீயாக தர்ஷன் பார்க்கலாம். ஸோ சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.